ரெண்டு பேரும் மனசார சந்தோஷமா உங்க கல்யாண நாள் அன்னைக்கு இந்த டிரெஸ்ஸை போட்டுக்கிட்டீங்கன்னா அதாம எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன் பாவ பணத்துல நான் ஒரு டிரெஸ் வாங்கி போட்டுக்கிறது நான் நிர்வாணமா நிக்கிறதுக்கு சமம். கிழிஞ்ச வேட்டி சட்டையோட தெருவில் போனாலும் போவனே தவிர உன் ரவுடி தொழில வந்த பணத்தோட நிழலை கூட தொட மாட்டேன். என்னதான் அப்பா அந்த பணத்துல வாங்கின துணியை ஏத்துக்க மாட்டாருதா? நீங்களும் சொன்னீங்க, நானும் அதேதான் நினைச்சேன். அதுக்கு என்ன இப்போ எவ்வளவு கோவப்பட்டாலும் உங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க எடுத்து கொடுத்தா அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியும்னு அவருக்கு தெரியாதா? இப்ப மட்டும் அவர் மனசு மாறிட்டாருன்னு நீங்க நினைப்பீங்கன்னு அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு? என்னடி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. சிம்பிளா சொல்றேங்க, மாமாவுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் தனியல, தனியவும் தனியாது. உங்களை அவர் ஏத்துக்கவும் மாட்டாரு. ஆனாலும் அவர் அவமானப்படுத்துவாருன்னு தெரிஞ்சே நீங்க வேட்டி சட்டை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்கல்ல, அது எதுக்குன்னு அவர் ஒரு நிமிஷமாவது யோசிக்க மாட்டாரா? அசிங்கப்படுத்துவோன்னு தெரிஞ்சும் நம்ம மகன் வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கறானா? அவன் மனசுல பாசம் இருக்குன்னு அவருக்கு புரியாமல போயிடும். அவருக்கு உங்களை மன்னிக்க மனசு இல்லைங்க. அதே நேரம் உங்க பாசத்தை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மரக்கட்டையும் கிடையாது. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம பரிசு கொடுக்கறது, அவங்க வாங்கிக்கிறது, இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அவங்க மேல நமக்கு இன்னும் பாசம் இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப நீங்க உங்க அப்பாவுக்கு அதை புரிய வச்சிட்டீங்க, அது போதாதா? ஏய், நீ என்னென்னமோ பேசி தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்க. அவர் உங்களை அவமானப்படுத்தினாலும் உங்க மனசுல இருக்கிற பாசம் அவருக்கு புரியும்னு சொல்ல வர, அவ்வளவுதான். அவர் கோவப்படுறாரு, திட்டுறாரு, அதெல்லாம் கூட இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுலாம். ஆனா எங்க அம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கட்டி இருக்க புடவையே நான் கவனிச்சேன். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவருக்கு கூட வேணாம், அம்மாக்காகவாது அந்த துணியை கொடுக்க விட்டுருக்கலாம்ல, எதுக்குதான் அப்படி பண்றாருன்னு தெரியல. அதுக்கு பேர் தான் ஈகோ. அவருக்கு இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி? அம்மாவுக்கு நிஜமாவே புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஏய், சும்மா அறிவு கெட்டதனமா பேசாத. ஆசை இல்லாமல அவ்வளவு காசை கொட்டி அந்த நல்ல புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்படி தெரியலையே, அப்பா அவமானப்படுத்திட்டாரு, அப்பா அவமானப்படுத்திட்டாருன்னா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என் உசுரை வாங்காம போறியா? நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நிஜமாவே அம்மா மேல பாசம் இருந்தா அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் மனசார ஏத்துக்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே டிரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. அத சொல்றதுக்கு தான் வந்தேன். சும்மா போ போன்னு விரட்டுறீங்க. சரி, நான் போறேன். ஆறதுக்கு முன்னாடி டீ எடுத்து குடிச்சிருங்க. ஏ நில்லு. என்ன அது? இந்த அம்மாக்கு புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு ஏதோ ஐடியா இருக்குன்னு சொன்னேன்ல, என்ன அது? ஓ, இப்பதான் தரத்தி விட்டீங்க, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? ஏய், சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னு திரும்ப முருங்க மரத்துல எல்லாம் ஏறாத. முதல்ல ஐடியா என்னன்னு சொல்லு. அப்ப முதல்ல அந்த டீ எடுத்து குடிங்க. என்னடி பிளாக்மெயில் பண்றியா? அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப டீ எடுத்து குடிச்சீங்கன்னா ஐடியா எப்படி? டீல் ஓகேயா? சொல்லு. குடிங்க புருஷன். நினைச்சிட்டிருக்கியா? பூங்காவனன்ட்ட வேலை பார்த்ததை தவிர வேற எந்த பணம் என்கிட்ட இருக்கு? ஏன், அவர் கொடுத்தாதான் பணமா? வேற எங்கயும் சம்பாதிக்க முடியாதா? ஏய், என்ன என்ன வேற வேலைக்கு போக சொல்றியா? நிரந்தரமா எல்லாம் போக சொல்லல,
அப்பா அம்மாவுக்கு வேட்டி சேலை எடுக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு வேலைக்கு போங்க. ஏய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தொலை. வெரி சிம்பிள், ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 2000 ரூபாய் ஆகுமா? உங்களால உழைச்சு ஒரு 2000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாதா? படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு, ஜஸ்ட் ஒரு 2000 ரூபீஸ் தானே, உங்களால முடியாதா? என்ன அதெல்லாம் முடியும், எனக்கே வேலை கொடுப்பான். ஏன் தேடினா கிடைக்காதா? மனசுல அன்பு இருக்கணும், அம்மாவுக்கு செய்யணுங்கிற ஆத்திரம் இருக்கணும், இது ரெண்டும் இருந்தா நிச்சயமா வேலை கிடைக்கும். அதுக்கு உங்க மனசுல அன்பு இருக்கணும். இங்க பாரு, சும்மா தேவையில்லாம தூண்டி விடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. நான் தூண்டி விட்டா உங்க அறிவு எங்க போச்சு? நான் லாஜிக்கா தான் பேசுறேன். ஒரு நாள் உடம்பு வருத்தி உங்களால உழைக்க முடியாதா? அந்த காசுல அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. வருஷம் முழுக்க பூங்காவனத்துக்காக வெட்டு குத்துன்னு ஓடுறீங்க, சில சமயம் நீங்களும் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்கல்ல, பெத்தவங்களுக்காக ஒரு நாள் உங்களால ஒதுக்க முடியாதா? உங்களுக்கு பூங்காவனம், சித்தப்பு, லொட்டு, லொஸ்குன்னு 1000 பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. ஆனா அம்மாக்கு உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கா? நீங்களும் கைவிட்டுட்டா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் ஒரு 2000 ரூபீஸ்ங்க, அம்மாவுக்காக சம்பாதிச்சு காட்டுங்களேன் பாப்போம். ஓ சரி, உங்களை தூண்டி விடுறதுக்காக நான் சவால் உடனே வச்சுக்கலாம். உங்களால முடியுமா முடியாதான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. டேய், போறப்ப அப்படியே டீசன்ட்டா வெள்ள சட்டையும் கருப்பு பேண்ட்டும் போட்டு போங்க, அப்பதான் கட்சி ஆளுங்க மதிப்பாங்க, புரிஞ்சுதா? சரிண்ண. ஆ, ஆபீஸ்ல போய் வெற்றியை கையெழுத்து போட சொல்லு, அங்கிருந்து நேரடியாக பிரஸ்ஸுக்கு அனுப்புவாங்க. அங்கிருந்த என்னடா அமைதியா வந்து நிக்கிற? இல்லண்ணே, பேசிட்டு இருந்தீங்களா? அதான் டேய், உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதுதான் இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயும் கோபாலகிருஷ்ணனும் சேர்ந்து மெட்ராஸ் போயிட்டு வாங்க. ஆமாம்ப்பா, அண்ணா தான் பேசிட்டு இருந்தா போல. டேய், வேற ஒன்றும் இல்லைடா, கட்சி ஆலோசனை கூட்டம் நடக்குது, அதுக்கு போஸ்டர்லாம் மேலிடத்துல இருந்தே அடிச்சு அனுப்புறாங்க, அதை உடனே வாங்கிட்டு வரணும், கிளம்பு. இல்லைண்ணே, அது வந்து என்னடா என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லைண்ணே, அது சின்ன ஹெல்ப் ஒன்று வேணும். டேய், என்னடா இது ஹெல்ப் அதுன்னு கேட்டுக்கிட்டு? உனக்கு நான் செய்யறது எதுவுமே ஹெல்ப் கிடையாது, கடமைடா, உனக்கு வேண்டியதை எடுத்துக்க. இல்லைண்ணே, அது ஒரே ஒரு நாள் லீவ் வேணும்ண்ணே. என்னது, லீவா? ஆமாண்ணே, ஒரே ஒரு நாள், இன்னைக்கு மட்டும்தானே. எதுக்குடா? அதுண்ணே, ஒரு பர்சனலா ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. டேய், அட பைத்தியக்காரா, இன்னைக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னடா? இதுக்கு போய் லீவ் அதுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப எனக்கு கன்ஃபார்மா லீவானே? டேய், மெட்ராஸுக்கு நான் வேற ஆள் அனுப்பிக்கிறேன்டா, நீ போய் உன்னோட அது ஏதோ சொன்னியே, ஆ பர்சனல் வேலை, அதை போய் பாருப்போ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ம் வரணே அப்போ. சரி வாங்கடா, வரணே. டேய் கோபாலகிருஷ்ணா, சொல்லலாம், அந்த ரகு பையில வர சொல்லிட்டு. சரிண்ணா. ஆ, என்ன நீங்களே பூ கட்டுறீங்க? கட்டின பூ வாங்கணும்னா முழம் 20 ரூபா 25 ரூபான்னு கேட்குறாங்கம்மா. வீட்டில் இருக்கிறது 4 பேர், 4 முழம் வாங்கினா 100 ரூபாய் ஆகிடும். அதான் நானே கட்டிடலான்னு உதிரி பூவாக வாங்கினேன். இந்த பூ மொத்தமே 25 ரூபா தான், தாராளமாக 4 முழம் வரும். அப்படியெல்லாம் செலவு பண்ணி பூ வச்சுக்கணுமான்னு கேட்காத. இல்லை, இன்னைக்கு என்னோட கல்யாண நாள், தலையில் பூ வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனா அதில் ஒரு சந்தோஷம். நான் காலம் போன காலத்தில் இருக்கிறவ தான், இந்த வீட்டில் சின்ன பொண்ணுங்க 3 பேர் இருக்கிறப்ப நான் மட்டும் பூ வச்சு மினுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். அதான் உங்களுக்கும் சேர்த்து நான் பூ கட்டிட்டு இருக்கேன். மா, நீங்க பிறக்கும் போதே மனசு ஃபுல்லா அன்போட பிறந்தீங்களாமா? ஏன் அப்படி கேக்குற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தோணுச்சு சொன்னேன். நான் வேணா பூ கட்ட கத்துக்குவா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. வேண்டாண்ட செல்லும், இன்னொரு நாள் கத்து கொடுக்குறேன், இப்ப டைம் இல்ல, இதை முடிச்சுட்டு வேற வேலை எல்லாம் பாக்கணும்ல. ஆமா,
என்ன கையில கேலண்டரோட வந்து நிக்கிற? என்ன விசேஷம்? ஒன்னும் இல்லம்மா, சும்மா கேலண்டர்ல உங்க ராசி பலன் பார்த்தனா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். சரி, என்ன போட்டிருக்கு? இன்னைக்கு உங்களுக்கு பரிசுன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே வேற, கட்டாயமா ஏதோ ஒரு பரிசு கிடைக்க போதுன்னு நினைக்கிறேன். ஆமா, தெருவுல போற ராஜகுமார வந்து எனக்கு பரிசு கொடுக்க போறான். எனக்கு யாருமா இருக்கா பரிசெல்லாம் கொடுக்கறதுக்கு? யாருமா கண்டா, நிஜமாவே ஒரு இளவரசன் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். பாத்து, அவன் ஓட்டிக்கிட்டு வர குதிரைய பாத்து கட்டி போட சொல்லு. போற வரவங்களெல்லாம் உதச்சிதுன்னு வச்சுக்க, அப்புறம் வீட்டுக்கு தான் வம்பு வந்து சேரும். உங்களுக்கும் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாம் இருக்குமா? அப்புறம் அப்பராசிக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? என்ன போட்டிருக்கு? ஆச்சரியம்னு போட்டிருக்கு. இந்த வயசுக்கு மேல அவர் என்னத்தை பார்த்து ஆச்சரியப்பட போறாரு? கேலண்டர்ல போடுறதெல்லாம் நடக்காத அபி, அது அப்படியே விளையாட்டா பார்த்து சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு என்னவோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் தான் தோணுது. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. பாப்போம் பாப்போம். சரி, கிச்சன்ல போய் ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில ஊற வைய, புளி காய்ச்சல் பண்ணணும். ஷூர், நான் பண்றேன். ஆனா எனக்கு அளவு மட்டும் சொல்றீங்களா? சரி. அண்ணே, நீ பண்ணின காமெடியில சரியான காமெடி தானே, சூப்பர்னே. நெது, வேலை வேணுமா? என்ன வெற்றி, தமாஸ் பண்றியா? அதுவும் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அம்பானி ஆட்டோ ஓட்ட வேலை கட்ட மாதிரி இருக்குது. டேய், வெள்ள கில்ல சொல்ற போற, சிரிச்சிட போறாங்க. சித்தப்பு, கோவத்தை கிளப்பாத, நான் சீரியஸா தான் கேக்குறேன். 1000 ரூபாய் சம்பளம், மாடு மாதிரி உழைக்கிறது கூட நான் தயார். எனக்கு யார்கிட்ட வேலை கேட்கணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்பா, நீ அண்ணன் கிட்ட போய் லீவ் கேட்கும் போது நினைச்சேன் நான் இந்த மாதிரி எடா கூடமா ஏதாவது பண்ணுவோன்னு. கரெக்டா நடந்துச்சு பாத்தியா? அனோ, நீ வேலை வேணும்னு கடையாண்ட போய் நின்னேன்னு வெய்ய. நீ மாமூல் தான் கேட்க வரணும்னு ஓனர் ஓடி வந்து உன் கையில மாமூல் குத்துருவானே. இப்படி மெயின் ரோட மட்டும் கவர் பண்ணுன்னு வெய்ய. 1000 ரூபாய் என்ன, 50000 ரூபாய் கல்லா கட்டலாம். என்ன, பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல சித்த இருக்கல்ல, அதான் சரக்கு ஓட்டுவானே, அவன் கிட்ட போய் வேலை கட்டா உடனே தருவான். 1 கிலோ வித்த 1400 ரூபாய் ஒரியா? ஏய், நான் சொல்ற வேலை நியாயமா வேலை செஞ்சு கூலி வாங்குற வேலை, அதிகமா கூட கிடையாது, 1000 ரூபாய். வெற்றி, நீ சீரியஸா தான் பேசுற, ஆனா அது எங்களுக்கு காமெடியால இருக்கு. ஏன்பா, இந்த ஊர்ல உனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, உன்னால ஒரு டீ கலை கூட போய் வேலை செய்ய முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்பனா, நான் வெளியூர் போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வெளியூர்ல வேலை கொடுக்கறதுக்கு ஆள் யாரா இருக்காங்களா? சரி, அப்படியே வேலை கிடைச்சாலும் நீ கேக்குற சம்பளம் ரொம்ப அதிகமால இருக்கு. இந்த நிலைமைக்கு கொளுத்து வேலைக்கு போனா கூட காலில இருந்து நைட் வேலை செஞ்சா கூட உனக்கு 550 தான் கிடைக்கும், தெரியல? இல்ல இல்ல இல்ல, எனக்கு 1000 ரூபாய் தான் வேணும். அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணா, எனக்கு ஒன்றும் புரியலையாண்ணா, உங்ககிட்ட இல்லாத பணமா? எதுக்கு உனக்கு திடீர்னு 1000 ரூபாய் வேலைலாம்? எனக்கு என்னவோ தப்பாக தெரியுதுண்ணே. அதாண்ணே, இந்த ஆங்கிளில் நான் யோசிக்காமல் விட்டேண்ணே. டேய், உனக்கு எதுக்கு அந்த 1000 ரூபாய் வேலை, ஒழுங்காக சொல்லு. ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக அடி வாங்க போறீங்க, உங்களுக்கு எதுக்கு காரண காரியம் எல்லாம்? வேலை எங்க கிடைக்கும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டேய், அது எப்படிப்பா, நீ எதுக்குன்னு சொல்லாம எப்படி வேலை தர முடியும்? அண்ணா, இந்த படத்துல எல்லாம் பாத்துருக்கேன், ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணாப்ல, அது வரைக்கும் வேலைக்கே போவாதாலு, அந்த பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போவாப்ல, அதானே சொல்ல வரேன்? ஏற்கனவே இங்க 2 ஹீரோயின் பஞ்சாயத்தே முடியல, அதுக்குள்ள உனக்கு 3வது ஹீரோயினா? இங்க வெற்றி, டேய் அம்மா, டேய் நான் ஒளிஞ்சிட்டேன். சாவடிச்சிருவாங்கள, ஒழுங்கா ஐடியா கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லைன்னா அப்படியே ஓடி போயிருங்க. ஏதாவது தப்பா பேசி சாவடிக்காதீங்க, உசுரோட இருக்க மாட்டீங்க. இப்படி கோவப்பட்டு எல்லாத்தையும் சொல்லாம விட்டுரு. இப்ப எதுக்கு இப்படி உங்க வேலை பார்த்து சம்பாதிக்கணும்? யார்ட்டையாவது நான் வேலை பார்த்து சம்பாதிச்சேன்னு சொல்லணும்னா 1000 ரூபாய் நோட்டை தூக்கி நீட்டி மூட்டை தூக்கி சம்பாதிச்சேன்னு போய் சொல்லு. சித்தப்பு, தயவுசின்னு சொல்றேன், மூத்தவன்ற மரியாதை எடுத்துக்காதாமா. நான் பதில் சொல்ல வேண்டியது என் மனசாட்சிக்கு, எனக்கு நான் நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களால முடிஞ்ச ஐடியா கொடுங்க, இல்லைன்னா விட்டு தொலைங்க. அதை விட்டு என்ன கேவலப்படுத்துறது, என் மனசாட்சி கேவலப்படுத்துறதுன்னு வச்சுக்கிட்டீங்க, கொன்றுவேன் எல்லாத்தையும். சரி, அதை விடுப்பா, உனக்கு என்ன, ஒரு வேலை வேணும், அதுவும் ஒரே நாளில் 1000 ரூபாய் வர மாதிரி ஒரு வேலை வேணும், அவ்வளவுதானே? இருப்பா, யோசிப்போம். வெற்றியனே, நான் ஒன்னு சொல்லவா? என்ன? உனக்கே தெரியும், எங்க ஊர்ல நிறைய இரும்பு பட்டறை இருக்குன்னு, அங்க நிறைய பேர் ஆள் தேவைப்படும். டேய், ஆள் தேவைப்படும், சரி, எவ்வளவு சம்பளம், 1000 ரூபாய் தருவாங்களா? சித்தப்பே, அது இரும்பு பட்டறை சித்தப்பே, நம்ம எவ்வளவு இரும்பு அடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த சம்பளம் வரும். ஆனா கையெல்லாம் பிஞ்சு போயிருனே,
ஏய், அட்ரஸ் சொல்றா. ஏன்பா, இவன் சொல்றதை கேட்டா மாடு மாதிரி வேலை செய்யணும் போலகுது. உன்னால முடியுமா? சித்தப்பு, என் பேரு வெற்றி. அடிச்சு முடிச்சு 1000 ரூபாய் வாங்கிட்டு வரனா இல்லையான்னு பாரு. ஏய், அட்ரஸ் சொல்றா. பாப்பா, என்ன வேணும்? வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் ஏற்கனவே இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கியா? ஆ, பார்த்துருக்கேண்ணே. நான் செஞ்சிருவேன். கஷ்டம்னு சொல்லிட்டு பாதையில் விட்டு போயிடக்கூடாது. ஐயோ, இல்லைண்ணே, நான் செஞ்சிருவேன். ராஜா சார், சொல்லுங்கள் சார். தம்பி புதுசாக வேலைக்கு செஞ்சுருக்காப்புல, கொஞ்சம் சொல்லிக் கொடு. ஆ, சரிங்க சார், வாங்க தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. போப்பா. சாப்பிடலையாப்பா? இல்லை, முடிச்சு சாப்பிட்றேன். சரியான லேபரா இருப்பான் போல இருக்கு. ராட்சச மாதிரி வேலை பார்க்குறான். ஆமாம் சார், பண்ணுற வேலை எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு சார். அப்படியா? தினமும் வேலைக்கு வரானான்னு கேட்டு பாரியா. வந்தானா நமக்கு தானே இல்லை கே சார். மொத்தம் 1500 ரூபா வருது தம்பி. ஓ, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணே, கடை மூடுறதுக்குள்ளே போகணும். கடை மூடுறதுக்கு முன்னாடி போகணுமா? சரக்காக இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சா? இல்லைண்ணே, இது வேற கடைண்ணே. பணம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணே. இந்தப்பா. ரொம்ப நன்றிண்ணே. ஆப்பா. பரிசுக்கு 1 கப் உளுந்து, கரெக்டா? ஆமா, கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கணும். 1 கைப்பிடி ஜவ்வரிசி போடணும். ஜவ்வரிசியா? ஏ, கடையில நைலான் ஜவ்வரிசின்னு விற்கும், அது வந்து பாயசத்துக்கு போடுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த மாவு ஜவ்வரிசி தான் இட்லிக்கு சரிப்பட்டு வரும். மா, எல்லாத்தையும் மாவா தானே அரைக்க போறீங்க? அப்புறம் எதுக்கு தனித்தனியா ஊற வைக்கிறீங்க? ஒன்னா ஊற வைக்க வேண்டியதானே? ரெண்டுத்துக்கும் பதம் வேற இல்ல. அரிசி வந்து கொரகுறன்னு அரைக்கணும், உளுந்து வந்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கணும். தனித்தனியா அரைச்சாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். அச்சா அச்சா, 3:1 ratio. ஓகே, காட் இட். அரைச்சதுக்கு அப்புறம் ரெண்டும் எப்படி கரைக்கணும்னு நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். என்ன? ஓகேம்மா, சூப்பர். அப்போ இட்லி மாவு அரைச்சு வச்சா கூட போதும். ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி இட்லியா சுட்டு சாப்பிடலாம். அது நாம தனியா இருந்தா பரவாயில்ல, குடும்பத்தோட இருக்கும்போது வெரைட்டி வெரைட்டியா கேட்பாங்கல்ல. ஓகேம்மா, கரெக்ட் தான். ஆ அபி, நானும் அப்பத்துல இருந்து மேலேயே பாத்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே உள்ள வந்து விழ மாட்டேங்குதே. என்ன சொல்றீங்க? ஏதோ அதிர்ஷ்டம் வரும், பரிசு கிடைக்கும்னு காலையில கேலண்டர் பார்த்து சொன்னீங்க. இப்ப வரைக்கும் அந்த அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு வந்து வேலையன்னு தான் கேட்டேன். நான் சொன்னத நீங்க நம்பல. நீ நம்புறியா? ஆமாமா, கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன். அமெரிக்கால படிச்ச பொண்ணு, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க, நீயும் அந்த அதிர்ஷ்டத்தை நம்புற? இல்லம்மா, இது அதிர்ஷ்டத்தை நம்புற விஷயம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிற வேண்டுதல்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்சவங்களுக்கு ஒரு நல்லது நடந்து அவங்க சிரிக்கிறத பாக்குற சந்தோஷம் இருக்கே, அதுதான் உலகத்திலே பெரிய சந்தோஷம். பாப்போம், நான் சிரிக்கிறேன்னா இல்ல நீ சிரிக்கிறியா, நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து அந்த அதிர்ஷ்டம் சிரிக்குதான்னு பாக்கலாம்.